நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நாம் நேற்று காவேரி பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்நாடகத்தில் குடகு மலையில் உற்பத்தி ஆகிற காவேரி தமிழ்நாட்டிலே பூம்புகார் சமுத்திரத்திலே போய் கலக்கிறாள். அந்த வகையில் கர்நாடகம் தமிழ்நாடு இந்த இரண்டு நாட்டுக்கும் உரியவளாக விளிர்க்கிறாள். இந்த இரண்டு நாட்டுக்கு மட்டுமல்ல, பாண்டிச்சேரி புதுகைக்கும் கேரளத்திற்கும் கூட இவள் பாய்வதில் சில பங்கு இருக்கிறது பூகோள ரீதியாக. இது இன்றைய நிலை. ஆனால் அன்றைக்கு ஒரு காலத்தில் குடகில் உற்பத்தியான காவேரி நேராக, அதாவது இப்படி இந்த ரூட் கிடையாது, நேராக அரபிக்கடல் இருக்கு இல்லையா, கேரளாக்குள்ளே பூந்து அரபிக்கடலுக்குள் பாய்ந்துவிடுகின்றவளாகத்தான் இருந்தாள். இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த செய்தி. அதற்கு பிறகு அகத்தியர் பெருமானாலே அவள் பிறண்டு இந்த பக்கம் வந்தா, வந்தவளும் பெரும்பள்ளம் அப்படிங்கிற இடத்தோடு முடிஞ்சு போயிட்டா. இந்த பெரும்பள்ளம் அப்படிங்கிற அந்த இடத்துல பாதாள நதியாக மாறி பூமிக்குள்ளே விழுந்து அந்த ஜலமெல்லாம் எங்கேயே போகிறது என்பதே தெரியாத ஒரு நிலையில் பூமிக்குள்ளே போய் கொண்டிருந்தது. அந்த ஜலத்தினால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருந்தது. இப்படி ஒரு நிலையிலே தான் சோழ தேசத்தைச் சேர்ந்த அரசன் வந்து இந்த பாதாள நதி, பாதாள நதியாக இல்லாமல் பாய்கிற நதியாக மண்மிசை பாய்வதற்கு என்ன செய்யணும்னு கேட்டு ஏரண்டகர் அப்படிங்கிற ஒரு சாமியார்கிட்ட, ஒரு ரிஷிகிட்ட வந்து கேட்குறான். அவரும் அகத்தியரை போய் பார்த்து அகத்தியர் சொன்ன தகவல் படி ஒரு பெரிய உயிர் தியாகம் செய்தால் காவேரி தாய் மகிழ்ந்து நிலமிசை பாய்வாள் அப்படின்னு சொன்ன உடனே அவன் தன் உயிரை தருவதற்கு தயாராகிறான். ஆனால் ஏரண்டகர் தடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றை போல துளி கூட சுயநலம் இல்லாத அரசர்கள் மக்களுக்கு வேண்டும். நான்லாம் எல்லாத்தையும் துறந்துட்ட ஒருத்தன், ஒரு சன்னியாசி, எனக்குன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட நான் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல காரியம் நடப்பதற்காக நான் என் உயிரை கொடுக்கலாம், அதனால் யாருக்கும் எந்த குந்தகமும் ஏற்பட்டு விட போவதில்லை. அதனால் உயிர் தியாகம் செய்தால் ஒரு நல்லது நடக்கும். அகத்தியர் சொல்லியிருக்கிறார், நான் என் உயிரை தியாகம் செய்து இந்த மண்ணுக்கு காவேரி வருவதற்கு பாடுபடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருனா, அந்த பெரும்பள்ளத்தில் காவேரி தாயை வேண்டி கொண்டு அதுக்குள்ளே குதிச்சிட்டார். தாயே, என் உயிரை எடுத்துக்கொள், தயவுசெய்து மண்மீசை பாய் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிட்டார். எப்பொழுதுமே ஒரு பெரிய பிரார்த்தனை உயர்ந்த நோக்கத்தோடு செய்யும் பொழுது, நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதற்கு பயன் இல்லாமல் போகாது. இப்போ ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு விழுந்து விட்ட அவர் அந்த ஜலத்தில் மூழ்கி இறந்து போனால் காவேரிக்கு தோஷம், காவேரியால் அவர் இறந்தார் அப்படின்னு ஆகும். காவேரி உடனே என்ன பண்ணால் தெரியுமா, ஐயோ எப்பேற்பட்ட மகான், எவ்வளோ பெரிய உயர்ந்த நோக்கம் இவருக்கு, தன் உயிரை தருவதற்கு சித்தமாகிவிட்டாரே, இவர் உயிரை நாம் வாங்கி நாம் களங்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணால் தெரியுமா, அப்படியே திரும்பி அவரை சுமந்து கொண்டு வந்து வெளியே பொங்கி தள்ளி அவரை கரையில் தள்ளிட்டு வெளியில் பாய தொடங்கினாள். அதாவது இவர் குதித்தது அவள் திரும்பி வெளியே வந்து பாய்வதற்கு வசதியாக போய்விட்டது. அதற்கு பிறகு இன்றைக்கு இருப்பது போல காவேரி தஞ்சைக்குள் புகுந்து தஞ்சாவூர் கும்பகோணம் இப்படி மாயவரம் இப்படி வழியாக அவள் வந்து இன்றைக்கு பூம்புகாரை அடைந்து கடலில் கலக்கிற ஒரு நீர்போக்கு இருக்கிறதே, அதை நாம் இன்றைக்கு பார்க்குறோம். இது வந்து புராண ரீதியாக நமக்கு தெரிய வருகிற ஒரு சம்பவம். பெரியவர் இதை சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, ஜலம் எப்பொழுதுமே தண்ணீர் ரொம்ப பெரிய விஷயம், தியாகத்தினால தான் கிடைக்கும். நமக்கு இன்றைக்கி எங்கேயாவது ஜலத்தினால் பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இப்போ சில நேரங்களில் இன்றைக்கு நல்ல மழை அதனால் தெரியல, எங்களுக்கே தண்ணி இல்லை, நாங்கள் எப்படி தர்றது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்பு அரசுகள் சொன்ன கதைகள் நமக்கு தெரியும். வறட்சியில் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். அப்போது தனக்கு இல்லைனாலும் பிரத்தியா இருக்குன்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அப்பார் செய்யும் பொழுது அங்கே நன்மை ஏற்படுகிறது. அப்படித்தான் இளையான்குடி மாரநாயனார் நடந்து கொண்டதையும் நாம் பார்த்தோம். பெரியவரும் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜலம் அப்படின்னு வரும்பொழுது மக்களுக்கு ஒரு நன்மைன்னு வரும்பொழுது தன்னலம் பார்க்காமல் நம் நாட்டு மன்னர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், ரிஷிகள் எப்படி நடந்து கொண்டார்கள், பதிலுக்கு தெய்வம் எப்படி அனுகிரகம் செய்தது அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிற நுட்பமான ஒரு சங்கதி. அடுத்து ஜலத்தை தொட்டு நிறைய ரெமடி, அதாவது நிறைய பரிகாரங்களை பெரியவர் சொல்லியிருக்கிறார். ஜலம் அவ்வளவு பஞ்சபூதத்தில் ஜலம் வந்து ஒரு பெரிய பூதம், ஜலம் இல்லைன்னா அவ்வளோதான். இந்த பூமியே எடுத்துக்கொண்டால் நிலப்பரப்பு ஒரு பங்கு தான், நீர்பரப்பு தான் மூன்று பங்கு,
அதனால் நீர் உருண்டை அப்படின்னு தான் சொல்லலாம். நிலம் ரொம்ப சொல்பந்தான். அப்போ நிலத்தால் ஆனது, இந்த நீரால் ஆனது இந்த பூமி. ஆனால் சமயத்தில் நமக்கு வந்து குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காமல் வறண்டு உயிர்கள் இறந்து போகின்ற சூழலை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு கடங்காரர், கடன்னா உன் கடன் என் கடன் இல்லை, எங்கள் தொட்ட இடம்லாம் கடன் அவருக்கு, எல்லா இடத்துலையும் கடன் வாங்கிட்டார். கழுத்தை நெரிக்கிறது, தற்கொலை செய்து கொண்டு செத்துவிடலாமா அப்படின்ட்டு இருக்கு. வருவாய்க்கு வழியே இல்லை, எவ்வளோ தான் கடன் வாங்கிறது. அதே சமயம் கடன்காரகராக சாவதற்கு அவர் விரும்பலை. இப்போ அவர் செத்துட்டாருன்னா கடன் கொடுத்தவனா அவ்வளோதான் பாவி, நம்மக்கிட்ட கடனை வாங்கிட்டு இப்படி செத்து துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு செத்த பிறகும் திட்டு தான் கிடைக்கும் அவருக்கு. ஆனால் அவர் வந்து என்னென்னாக்கா கடன்காரனாக சாகக்கூடாது, கடனை அடைத்து விட்டு தான் சாகணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு நல்ல எண்ணமும் இருந்தது. ரொம்ப கலக்கத்தில் இருந்தார். இன்றைக்கி நிறைய பேர் இருக்கும் அந்த மாதிரி. அவருக்கு பெரியவரை தரிசனம் செய்கிற ஒரு பாக்கியம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. அப்போது மனசு விட்டு பெரியவர்கிட்ட சொன்னார், பெரியவா இந்த மாதிரி எனக்கு சரியாக வாழ தெரியல, என்னுடைய பழக்க வழக்கமாக அல்லது வருமானம் இல்லையா அல்லது என்ன காரணமோ தெரியல, ரொம்ப கடனாயிடுத்து, நிறையா பேர்கிட்ட கடனை வாங்கிட்டேன், வட்டி கட்ட முடியல, கழுத்தை நெரிக்கிறது கடன், நான் கடன்காரனாக சாக விரும்பவில்லை, நான் வந்து கடனை கட்டிட்டு தான் சாக விரும்புகிறேன், உங்களை தரிசனம் செய்த வேளை, குருவான உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்த வேளை, என் கடன் நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும், என்ன செய்தால் என் கடன் நீங்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது பெரியவர் சொன்னார், உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இவ்வளவு கடன்லையும் அந்த கடனை அடைக்கணும், வாங்கினவங்கக்கிட்ட திருப்பி கொடுத்துடணும்னு நினைக்கிற பற்றியா, ரொம்ப நல்ல பண்பு, அதுக்காகவே வந்து உனக்கு நல்லது நடக்கும், அந்த எண்ணமே உனக்கு நல்லது, அதுதான் இங்கே கொண்டு வந்து என் முன்னால் உன்னை நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னவர், அவர் என்ன பண்ணார்னா தண்ணீர் பந்தல் அமைத்து தாகத்தோடு வருபவர்களுக்கு தண்ணீர் கொடு. அப்படி கொடுக்கும்பொழுது இந்த கடனை சொல்லு அவர்கள்கிட்ட, இந்த மாதிரி நிறைய கடன்காரனாக இருக்கேன், கடன் நீங்கணும், இந்த காரியம் பண்ணி கொண்டிருக்கிறேன், உங்கள் தாகம் தீர்ந்த நிலையில் நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, என்னுடைய கடன் தீரணும்னு உங்கள் வாக்கு பலிக்கட்டும்னு சொல்லு அப்படிங்கிறார். அதே போல் மக்கள் நிறைய கூடுகிற இடத்துல தண்ணீர் பந்தல் அமைத்து எல்லாருக்கும் தண்ணீர் தாகத்தோடு தவித்தபடி வருகின்றவர்களுக்கு நீர்மோர் கொடுக்குறார், தண்ணீர் கொடுக்குறார், அவங்க சிலர் குடித்து விட்டு அவரை பார்த்து நன்றாகிறு என்று சொல்லும்போது சொல்கிறார், நிறைய கடனில் இருக்கேன் சுவாமி, கடன் நீங்கணும், அது நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பரிகாரமாக இந்த காரியம் செய்து கொண்டிருக்கிறேன், உங்கள் ஆசையாலே நீங்கட்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்களும் அதை கேட்டுட்டு சீக்கிரமாக நீங்கட்டும், எங்களுக்கெல்லாம் எங்கள் தாகம் தீர்த்துருக்காகினால உன்னோட தாபம் நீங்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஆயிரக்கணக்கான பேர் தண்ணீர் கொடுத்து விட்டு போயிருப்பார்கள் இல்லையா, அதில் ஒருத்தருக்கு மந்திர வாக்கு இருக்கலாம் இல்லையா, அவர் சொன்னது பலிக்கணும் இல்லையா, அதே போல் அதற்கு பிறகு அவருடைய கடன் நீங்கி அதற்கு பிறகு அவர் ரொம்ப பெரிய பணக்காரராக ஆனார் அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். தண்ணீரை தொட்டு சிந்திப்பதற்கு சொன்னேன், அதாவது தண்ணீர் கொடுக்கறதுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது, அது நமக்கு எப்படியெல்லாம் கை கொடுத்து உதவுகிறது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பெரிய வாழ்க்கையில் காண கிடைக்கிற சம்பவம், அதனால் நான் இந்த கருத்தை சொன்னேன். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.